இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருந்துக்கிட்டு ஒகேனக்கல் பிளான் தான் ரைடு பிளான் பண்ணியிருக்கோம். நான் தீபக்கு ரெண்டு பேரும் தான் போக போகிறோம். ரெண்டு பேரும் ரெடி ஆகிடுச்சோம், இப்போவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. போக போக காட்டுறோம். இங்கேருந்து சேலம் போய் கொஞ்சம் ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போயிட்டு தான் அங்கே போகிறோம். அந்த முக்கியமான பிளேஸ்லேருந்து தான் உங்களுக்கு பிளாகை காமிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து கிளம்புறதை மட்டும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இருந்துக்கிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் ரைடு போக போக. திருச்செங்கோட்டிலேருந்து கிளம்பி காலங்கத்தால் ஆச்சு. ஊத்தங்கரையை பார்த்து செம்ம ஜாலியாக போயிட்டுருக்குறோம். ஸோ பிரச்சனையே இல்லை. ஆனால் நடுவில் வர வழியில் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், செம்மையான ஆஃப்ரோடிங் ஒன்று. சத்தியமாக என் வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி ஒரு ஆஃப்ரோடிங் பார்த்தல. லடாக் போனால் கூட இருந்துக்கிட்டு சூப்பராக போயிடலாம் போல், இந்த ரோட்டில் இருந்துக்கிட்டு வர முடியல. ஸோ நான் க்ளவு போடல, காலையிலே செம்ம குளிரு. அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் விட்டு எடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் தீபக் கொட்டினான். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு திருப்பி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம். நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த ரோடெல்லாம் எவ்வளோவோ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருந்துக்கிட்டு பார்த்தோம்ல, அது செம்ம ஆஃப்ரோடிங்க முடியல சுத்தமாக. எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரோடிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமா, ஒரு கரடு முரடா அந்த லெவல்லே இருந்தது. ஓட்டுறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருந்தது. நம்ம தீபக் என்ன சொன்னான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னான். அதாவது திருச்செங்கோட்டிலேருந்து கிளம்பும் போதே சொன்னது என்னென்னா, எமன்கிட்ட ஹேண்டில் பாரை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் தான் பார்த்து சேஃபாக உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அவன் யாரை சொல்கிறாங்கிறது உங்களுக்கும் புரியும். இங்கே ஒகேனக்கல் போகிறதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு இந்த பேக்கரி பிபிஎஸ் பேக்கரி லைஃப்பில் மறக்க முடியாது. கொஞ்சம் ஒரு குட்டி மெமரி தான் அந்த பேக்கரி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறான் ஹரீஷும், ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறது தான். ஹரீஷ் வந்து பார்த்திங்கன்னா MT15 வந்திருக்கான், ரைடர். புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான், அவனோட லிங்க்கும் தரேன். அவ்வளோதான், ரெண்டு பேரும் கிளம்ப போகிறோம். ஊத்தங்கரையிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒகேனக்கல் தாங்க. நீ வெயிட்டாக இருக்க மச்சி. ஆமாம், என்ன விஷயம் அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் போகிறோம். கூகுளை நம்பி போனாலே அதுதான், நமக்கு ரூட்டு தெரியாது ஆக்சுவலாக என்னங்கிறதே தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டோம். பசங்களும் நம்மளை நம்பி பின்னாடியே வந்துட்டு இருந்தானுங்க. ரூட் ஏதோ மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி இப்போ மறுபடியும் போய் பார்க்குறதுக்கோசரம் போயிட்டுருக்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேருமே இருந்துக்கிட்டு வராங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இருந்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறோம். அவர் இருந்துக்கிட்டு மொபைலுக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் அப்படின்னாரு தீபக்கு. ஸோ அதனால் இருந்துக்கிட்டு அவரோட பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்குறோம். சும்மா இருந்துட்டு பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். அந்த போகிற வழியில் ரோட்டில் தாங்க பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். விஷயம் என்னென்னா அவர் இருந்துக்கிட்டு பார்க்குறதுக்கு போனோம் ஓகேங்களா. அவர் இருந்துக்கிட்டு கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நேம் கூப்பிடவும் இருந்துக்கிட்டு அவர் உள்ளே போயிட்டார். ஸோ கம்பெனிக்கு வெளியே இருந்துக்கிட்டு போய் நின்றுட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டோம். பெருசாக பேச முடியல எங்களால், ஏன்னா நம்ம கூடையும் பசங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களையும் பார்க்க வேண்டிய லெவல் இருக்குது. அதனால் திருப்பி இருந்துக்கிட்டு பசங்களை போய் பிடிக்கணும் ரன்னிங்கில். ஸோ சேசிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துக்கிட்டு இனிமேல் நாய் பறக்க போகிறான். நார்மலாக சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் மீன் பிடிக்கிறாங்க. ஒரு அப்படியே வாலில் இருந்துக்கிட்டு தண்ணி இருந்துக்கிட்டு வாட்ரு ஃப்ளோ ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியுது இல்லை, இங்கே இருந்துக்கிட்டு தண்ணியெல்லாம் வருது. கீழே பாருங்களேன், தண்ணி சூப்பராக போயிட்டுருக்குது. ஆனால் பச்சை பசேன்னு இருக்குது தண்ணி, ஸோ க்யூட். இங்கே பாருங்களேன், அங்கேருந்து தான் தண்ணி வந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா. பைக்கை நான் நிறுத்திட்டேன், நிறுத்திட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். சைட் சீன் செமையாக இருக்குது. அப்படியே சில்லுன்னு காற்று வாங்கலான்னு வைங்களேன் வந்தோம்னா. பெருசாலாம் இல்லைங்க, அந்த போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். நம்ம பசங்களும் கால் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், போக வேண்டியதான். சரிங்க சார், போயிடுறேங்க சார். சிறந்த சம்பவம். ஆ, கேமரா தாங்க சார். இது கேமரா, உள்ள மைக் இருக்குங்க சார். இது கேமராங்க சார். ஆ ஆமாங்க சார். இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார்? ஆ, நைட்டில் போனால் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க சார் ஃபுல்லாக. இந்த ரேடியன் லைனு இது. ஆ சார், ஸ்டோரேஜ் உள்ள மெமரி கார்டு இருக்குது. ஆ, அது என்ன பார்க்குறோமோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுங்க சார். ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகிட்டு தாங்க சார் இருக்கும். சரிங்க சார், போயிடுறேங்க சார்.
உட்கார். சார் ஆமாங்க சார், சேனல் சார். ஆ போடுவோங்க சார், தமிழ் கிரியேஷன் கிரியேஷன். ஸ்பேஸ் விடாமல் அப்படியே போட்டிங்கன்னா வருங்க சார், ஃபஸ்ட்டாகவே வரும். ஆ க்ரீன் கலரில் இருக்குங்க சார் ஃபுல்லாகவே. ஆ சரிங்க சார், போயிடுறேங்க சார். சம்பவம் தான் மிச்சம், ஆனால் சம்பவம் பண்ணியிருப்பேன். என்ன விடு விடு, என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நடுவழியில் போலீஸ் நிறுத்திக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லி பின்னாடி இருந்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டேன். ஓகேங்களா, அவர் சார் இருந்துக்கிட்டு கான்ஸ்டபுள் நிறுத்த சொல்லி நிறுத்திட்டாங்க. அப்புறம் இருந்துக்கிட்டு ஓரங்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் அந்த சார்ட்டை சொன்னோம், பேர் தெரில அவர் பேர், இதில் வரும் கேமராவில் வரும்னு நினைக்கிறேன், போடுறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம், இப்படி இருந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்ததுங்க சார், ஒரு 10 நிமிஷம் மட்டும் அவனை ஓட்ட சொல்லிட்டு மாற்றி விட்டேங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதனால் இருந்துக்கிட்டு அவர் வந்துட்டு, ஸோ அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் நாங்கள் இப்படி ஃபைன் போட்டுருவோம் அப்படின்னாரு. அப்புறம் வந்துட்டு சார் இல்லைங்க சார் அப்படின்னு எஸ்கியூஸ் கேட்டேன். அப்புறம் வந்துட்டு ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் நீ மாற்றி ஓட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா ஹெல்மெட் நீ போட்டு, ஹெல்மெட் நீயே போடாத, அவங்க கிட்ட கூட அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு, சரி இனிமேல் இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. அப்புறம் நம்மளோட ஸ்குவாடில் அவரும் ஜாயின் ஆகிற மாதிரி இருந்துக்கிட்டு சேனல் நேம் இருந்துக்கிட்டு புக்கில் எழுதி வாங்கிக்கிட்டார். இதுதான் சேனல் நேமா, சரி போடுங்க பார்க்குறேன் நானும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு. பார்க்கலாங்க, பாருங்கள் எங்கெங்கே இருந்தோம் இருந்துக்கிட்டு நமக்கு கனெக்ஷன் வருது, நம்ம ஃபேமிலி பேசாகுது அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம்தாங்க, புரியுதுங்களா? ஆனால் உண்மையிலேயே இருந்துக்கிட்டு குட் மைண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு. எப்படின்னா அங்கே இன்னொருத்தர் இருந்தார், அவரும் என்ன சொன்னார், சார்ட்டு சொல்லுங்கள் விட்டுருவார், ஹெல்மெட்டு எல்லாமே வச்சுருக்கீங்களா, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அதனால் நீங்கள் எதாக இருந்தாலுமே இருந்துக்கிட்டு மாட்டினீங்கன்னா என்னென்னா போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு இருந்துக்கிட்டு நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ நம்ம இருந்துக்கிட்டு நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இருந்துக்கிட்டு நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும் போது நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ் இஸ் ஆல்வேஸ் செக்யூர்டு. ஓகே, அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குன்னா நம்ம பார்த்து பயப்படவும் தேவையில்லை, புரியுதுங்களா? அவங்களும் வந்துக்கிட்டு நம்மக்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டினும் கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, நம்ம எல்லாமே வச்சுருந்து டாக்குமெண்ட்டோட வச்சுருந்தோம்னா போதும், அதுதான் அவங்களுக்கு மெயின் இது. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் அவங்க இருந்துக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க பாருங்க, அங்கே தெரிச்சவங்க தான் இங்கே தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்துக்கிட்டு போகலாம். ஓகே அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக ஒகேனக்கல் தான். அவர் என்ன நினைச்சிட்டாருனா, ஒகேனக்கல் இன்னைக்கு போகிறோம் அப்படிங்கவும், ஒருவேளை கிறிஸ்டினாக இருப்போமோ போகிறீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்டார். சார் அப்படியெல்லாம் இல்லை, கிறிஸ்டினும் இல்லை ஹிந்து தான் சார் அப்படின்னும். ஸோ அப்படியாப்பா, நான் ரிலீஜியன் கேட்குறேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சி விட்டார். ஏன் அப்படின்னா, அவர் என்ன நினச்சாரு, அவர் கிறிஸ்டின் நாட்டுக்கு சரி இங்கேருந்து அங்கே போய் இருந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்களாட்டுக்குன்னு நினச்சிட்டாரு. பட் ஆனால் அப்படி கிடையாதுங்க, இன்றைக்கி நம்ம போகணும்னு பிளானு கிட்டத்தட்ட 1 மாதம் பிளான் போட்டிருந்தது, இன்றைக்கி தான் போகணும் அப்படிங்கிறனால இன்றைக்கி தான் நம்ம அதை போகிறோம்னு வைங்களேன். ஓகே, இப்போ நான் தருமபுரி டிஸ்ட்ரிக் வந்தாச்சு. இங்கேருந்து சேலமும் இருந்துக்கிட்டு 72 கிலோமீட்டர் நாங்கள் காட்டுது. ஒகேனக்கல் வந்து பார்த்திங்கன்னா 49 கிலோமீட்டர். நம்ம ரிட்டன் வரப்போ இங்கே தருமபுரி வந்து வரோமா இல்லை எப்படி போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஃப்ரெண்டு வராப்பில் அவர் இருந்துக்கிட்டு காமிக்கிற ரூட்டில் தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா கூகுள் மேப்பே நமக்கு துணை, வேறு யாரும் துணை கிடையாது, கூகுள் மேப் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கட் அவுட்ஸு அது மாதிரியெல்லாம் பார்த்தோம், நட வர வழியிலேயே ரொம்ப ரொம்ப நிறைய பார்த்தோம். அதை விட அங்கங்கே இருந்துக்கிட்டு வழி இருந்துக்கிட்டு மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய ஷார்ட்கட்லாம் பூந்து பூந்து தான் வர வேண்டியதாக இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு வந்தனால அப்படி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு அந்த நான் ரொம்ப நாளாக செய்ய இது மாதிரி சைடு கிராஸ் ரேசிங் எடுத்து, ஏன்னா பெருசாக இருந்துக்கிட்டு கோயம்புத்தூரில் இருந்தப்போ இருந்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தான் வேலை. சிக்னலில் நின்னே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுதுன்னு வைங்களேன்.
ஆமாண்டா சரி ஆமா ரூல் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பச்சி எனக்கு அந்த பாட்டி கேட்டதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்படின்னா அமௌண்ட் எடுத்து கொடுத்துடலாம் பிரச்சனையே கிடையாது அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் யாராவது பார்த்தீங்கனாலுமே உங்களால் முடிஞ்சதுன்னா 5 ரூபாயோ 10 ரூபாயோ நீங்கள் அந்த 500 ரூபா 100 ரூபாலாம் கொடுக்குற லெவலுக்கு இல்லைனாலும் சரி உங்களால் முடியுமா ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்துக்கிட்டு அது ஒரு இதாக தான் தெரியும் எப்படி சொல்கிறது ஒரு டீ குடிக்கிற காசு தான் பட் ஆனால் இருந்துக்கிட்டு உங்களை ஒரு நல்ல மனசோடு பார்ப்பாங்கன்னு வைங்களேன் நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யும் போது 40 பேர் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சி தான் செய்யணும் ஓகேங்களா இன்னைக்கு காலையிலேயே அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் ஆச்சு என்ன சம்பவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இருந்துக்கிட்டு ஒகேனக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊத்தங்கரை தானே ரீச் பண்ணுறதா இருந்தது அப்படி ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பைக்கை வச்சு பறந்துட்டு இருந்தோம் ரூபி சும்மா அப்படியே ஜம்முன்னு போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா காலவாரி விட்ட மாதிரி ரூபி இருந்துக்கிட்டு பெட்ரோல்லாம் குடிச்சிட்டான் ஓகேங்களா குடிச்சதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது நடுரோட்டில் தான் நிற்போம் பின்னாடி இருந்துக்கிட்டு ஹரீஷ் வந்திருந்தார் அப்புறம் யாருக்கும் டோப் பண்ண தெரில அப்புறம் நானே பைக்கை மாற்றி டோப் பண்ணி அவங்கள பெட்ரோல் அதாவது ரூபியை இருந்துக்கிட்டு பெட்ரோல் பங்க்கில் கொண்டு போய் விட்டுச்சு மறுபடியும் பெட்ரோல் ஃபுல் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தோம் மறுபடியும் அவ்வளோதான் அதுலேயும் பாதி பெட்ரோல் இருந்துக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலமை அதனால இருந்துக்கிட்டு கொடுத்தாச்சு 500 கடிச்சோம் 500 கடிச்ச பெட்ரோலில் இருந்துக்கிட்டு இன்னும் காலியாகிடுச்சு மறுபடியும் இப்போ ரிசர்வ் உழுவுற லெவலுக்கு வந்துருச்சு ஸோ ரிசர்வ் எடுத்து போட்டுருவோன்னு நினைக்கிறேன் தாங்குமா இல்லையாங்கிறது தெரியல ஒரு கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஒரு 4 சம்பவம்னு நினைக்கிறேங்க ஃபஸ்ட்டு சம்பவம் என்னன்னா ஸ்டார்டிங் இங்கே எடுக்கும் போதே இருந்துக்கிட்டு ரொம்ப 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 லேட்டு ஓகேங்களா அது ஒரு சம்பவமாக போயிடுச்சு ரெண்டாவது விஷயம் என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல்லாம் இல்லவே இல்லை பாதி வழியிலே நின்றுட்டோம் அது ஒன்று மூணாவது போலீஸ் ஸ்டேப்பை மாட்டுனது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு அவ்வளோதான் இன்னொரு 38-44 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் 44 கிலோமீட்டரில் ஒகேனக்கல் ரீச் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் அங்கே குளிக்க விட்டாங்கன்னா குளிப்போம் அதுக்கப்புறமா அங்கே எல்லா பிளேஸுமே நான் இருந்துக்கிட்டு சொல்கிறேங்க இதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம் ஓகேங்களா ரொம்ப லென்த்தாலாம் பேசுகிறதுக்கு ரொம்பவே இல்லை ஸோ அங்கே போயிட்டு என்னங்கிறத காட்டுறேன் நடுவில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்தையும் பார்ப்போம் நடுவில் ஓகேங்களா